குந்தவல்லி அருகே பஸ்ஸில் ஏறும் பயணிகளிடம் லாபகமாக செல்போன் திருடிய ஆந்திர வாலிபர்களை நைய புடைந்த பொதுமக்கள். திருப்பதியிலிருந்து புதுவை வந்த ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்திய வடமாநில வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர். பேப்பர், அட்டை, பிளேட், கெமிக்கல் மற்றும் இங்க் ஆகியவற்றின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூர் மாஸ்டர் பிரிண்டர் அசோசியேஷன் சார்பில் குமரன் நினைவகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் நகரம் தோரைக்கல்பட்டி என்ற இடத்தில் கள்ளத்தனமாக டீசல் விற்பனை செய்வதாக வரப்பெற்ற தகவலின் அடிப்படையில் கரூர் மாவட்ட வழங்கல் அலுவலர், பறக்கும் படையினர், குடிமைப் பொருள் மற்றும் ஃபுட்செல் காவல்துறையுடன் ஆய்வு செய்து லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதை கரூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் பார்வையிட்டார். நாகையில் பிரதான சாலையான பப்ளிக் ஆபீஸ் ரோட்டில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் கட்டுமான பணியினை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேட்பாரற்று கிடக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான 1000 டன் எடை கொண்ட மருத்துவ உபகரணங்கள். மதுரை திருப்பரங்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட வில்லாபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் காதலித்த பெண்ணை மணப்பதற்காக அறுவை சிகிச்சை செய்து ஆணாக மாறிய பெண் திருமணத்திற்கு பின் விட்டு சென்றதால் செய்வதறியாது திரியும் அவலம். திருப்பூரில் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் ஸ்ரீ ஆனந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இவற்றின் பிரத்யேக சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பஞ்சாயத்து பணிகளில் தலைவரை புறக்கணிப்பதாக கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கிருஷ்ணகிரி அருகே 12 கிராம மக்கள் இணைந்து நடத்திய மகாபாரத திருவிழாவில் குழந்தை பாக்கியம் மற்றும் மழை வேண்டி நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தென்காசி அருகே சிசிடிவியை உடைத்து கட்சி கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். உதகை நகரில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. பள்ளிகளில் ஆசிரியர்கள் அடித்தால் புகார் செய்யக்கூடாது, அவர்களிடம் கோபம் கொள்ளக்கூடாது, அது மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கான அடி என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என நாகர்கோவிலில் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் திறந்தவெளி கலையரங்கம் அடிக்கல் நாட்டு விழாவில் ராஜ்யசபா MP விஜயகுமார் உரையாற்றியுள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சுமார் 36,75,000 ரூபாய் மதிப்பிலான 170 கிலோ கஞ்சா மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கஞ்சாவை இலங்கைக்கு கடத்தவிருந்த வழக்கறிஞர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.